العالمين كله وكفى بالله شهيدا صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹனுடைய சலாத்தும் அன்பும் சலாத்தும் சலாமும் அன்பும் மருளும் நம் உயிரும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தபா தாபிரீன்கள் ஃபுகஹாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உண்மையான வெற்றி என்பது முஸ்லீம்களுடைய ஒவ்வொரு தனிநபருடைய வெற்றியும் ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய வெற்றியும். இஸ்லாம் இந்த உலகத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வெற்றி. ஒவ்வொரு தனிநபருடைய வெற்றியாக குர்ஆன் கோடிட்டு காட்டுவது பமன் ஜஹஸிஹானின் நாரி வஉதுஹிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்தை விட்டும் விலக்கப்பட்டு நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே யார் நுழைந்து விட்டாரோ நுழைக்கப்பட்டு விட்டாரோ பப்பது பாஸ் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுவார். இது ஒவ்வொரு தனிநபருடைய வெற்றி. யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அதே சமயத்திலே ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வெற்றி என்பது இந்த உலகத்திலே கியாமத் வரையிலும் இஸ்லாம் மேலோங்கி இருக்க வேண்டும். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுஹிரஹு அலத் தீனி குல்லி. எல்லா மதங்களை விடவும் இஸ்லாம் மேலோங்கி இருக்க வேண்டும். எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்க முடியாது. லா இக்ராஹ ஃபித் தீன், தீனிலே நிர்பந்தம் கிடையாது. அவர்களால் விரும்பி ஏற்றுக்கொள்வதுதான் மார்க்கம். ஆனால் இஸ்லாத்திற்கென்று ஒரு வலு மேலோங்கிய தன்மை இருக்க வேண்டும். இந்த உண்மையான வெற்றி என்பது எதன் மூலம் ஏற்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு பல நிகழ்வுகள் நடந்தது. முதலாவது நடந்தது பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை பற்றி யௌமல் ஃபுர்கான், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பிரித்து வைக்கப்பட்ட நாள் என்று அல்லாஹ் அந்த நாளை சொல்லுவார். இன்னொன்று அடுத்ததாக நடந்தது உஹத் யுத்தம். உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு காயங்கள், கைதுகள், ஷஹீதுகள், ஏராளமானவர் ஷஹீதாக்கப்பட்டார்கள், காயமடைந்தார்கள். ஏறத்தாழ அல்லாஹ் தஆலா சூராவில் ஆல இம்ரானிலே 60 வசனங்களை இறக்கி வைத்தான் முஸ்லிம்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி. இதனை வெளிப்படையாக காபிர்கள் எதிரிகளுக்கு வெற்றி கிடைத்தது போன்று தெரிந்தாலும் அல்லாஹ் அதை எப்படி சொன்னான் தெரியுமா? வசிருக்கல் ஐயா முருதா விருதா பயனார். வெளிப்படையான வெற்றி என்பது சத்தியத்திற்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்று கிடையாது. அது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். இஷ்டகரத்திலே வெற்றி பெறுவது, எதிர்த்து வெற்றி பெறுவது, எதிரிகளை வெற்றி கொள்வது என்பது அது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். இந்த உலகத்திலே முதலுக்கள் ஐயா முழுதா விழுதா பயனார். அவை அந்த நாட்களை அல்லாஹுக்கள மாறி மாறி வரச் செய்கிறார். ஒரு பக்கம் சத்தியவாதிகள் வெற்றி பெறுவார்கள், இன்னொருதலை அசத்தியத்தில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். இது அசலான வெற்றி அல்ல. அதற்கு பிறகு நடந்தது ஹிஜ்ரி 5 ஆம் ஆண்டிலே கந்தபித்தம் நடந்தது. கந்தபித்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய வேலையைத்தான் செய்தார்கள். அகல் தோல்வினார்கள். யுத்தம் ஒன்றும் நடைபெறவில்லை பெரிதாக. ஆனாலும் அகல் தோல்வி மதீனாவை தக்க வைத்துக் கொண்டார்கள். இதிலே அல்லாஹு தஆலா விசேஷமான திருமையை கொண்டு அவருடைய உதவியை இறக்கி வைத்தான். அதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது யா ஐயுஹல்லதீன ஆமனு குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இது அல்லாஹ்வுடைய நியாமத் என்று சொன்னார். கந்தபித்தத்திலே நீங்கள் அகல் தோல்வினீர்கள். பெரிதாக யுத்தம் நடைபெறவில்லை, ஆனாலும் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. காற்றை அல்லாஹ் வீசச் செய்தான். அவர்களுடைய சக்தி சாமான்கள் எல்லாம் பறந்து போனது. இதை அல்லாஹு தஆலா தன்னுடைய நியாமத்தாக சொல்லுவான். இது அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைவு கூறுங்கள் என்று. இது ஹிஜ்ரி 5 ஆம் ஆண்டு நடந்தது. ஹிஜ்ரி 6 ஆம் ஆண்டிலே ஒரு சம்பவம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். என்ன கனவு கண்டார்கள்? மக்காவுக்கு சென்று தவாப் செய்து உம்ரா செய்வது போன்று கனவு கண்டார்கள். உம்ரா செய்வது போன்று கனவு கண்டார்கள். சஹாபாக்கள் இடத்திலே இதை சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் ஆர்வப்பட்டார்கள். நீண்ட காலமாக காபத்துல்லாவை மக்கத்தில் முக்கர்ரமாவை பார்க்காமல் இருந்தவர்கள்.
அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்கிற பேரார்வத்தில் இருந்தார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள், ஏறத்தாழ 1400 அல்லது 1500 பேர் நபியோடு கிளம்பி சென்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது மக்காவுடைய சூழல் என்ன என்பதை ஆய்வு செய்வதற்காக ஒற்றர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆனால் சாதகமான சூழல் இல்லை. இப்பொழுது மக்காவுக்கு நாம் நுழைந்தால் அது ஒரு சண்டைக்கும் யுத்தத்திற்கும் தான் காரணமாக அமையும் என்பதற்காக ஹுதைபியா என்கிற இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுதைபியா என்கிற இடத்தில் தங்கி இருந்து கொண்டு பல தூதர்கள் வந்தார்கள் குறைஷிகளின் சார்பாக முஸ்லிம்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. கடைசியாக சுஹைலுபுன் அம்ரு அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுவரையிலும் அவர் இஸ்லாத்தில் இல்லை. சுஹைலுபுன் அம்ரு வருகிறார்கள். வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சுலஹே ஹுதைபியா என்கிற பெயரிலே, ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற பெயரிலே இது சரித்திரத்திலே பிரபலியமான ஒரு செய்தி. சரித்திரம் நீண்ட சரித்திரம். கடைசியாக அவர்கள் உடன்படிக்கை செய்வதற்கு உடன்பட்டார்கள். 4 அம்சங்களின் மீது உடன்படிக்கை செய்தார்கள். முதலாவது என்ன சொன்னார்கள், இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய மக்காவுக்கு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் தான் வந்து உம்ரா செய்யணும்னு சொன்னாங்க. இந்த வருடம் நீங்கள் உம்ராவுக்கு வந்து அது எஹராம் கட்டி இருந்தாலும் பரவாயில்லை, எஹராமை அங்கேயே கலைந்து விட்டு திரும்பி சென்று விட வேண்டும். இரண்டாவதாக உடன்படிக்கை, 10 காலம் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்தார்கள். 10 நம் இருவருக்கு மத்தியில் எந்த யுத்தமும் கிடையாது, யாரும் யாரையும் தாக்கவும் மாட்டோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக இருக்க வேண்டும். இது 10 காலத்திற்கான உடன்படிக்கை. 3 எங்களோடு யாராவது சேர்வதாக இருந்தால், ஏதாவது ஒரு குழு எங்களோடு சேர்வதாக இருந்தால் சேர்ந்து கொள்ளலாம், அதே போன்று உங்களோடு யாராவது குழு சேர்ந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம், உங்களோடு எத்தனை கோத்திரத்தார்கள் சேர்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த ஒப்பந்தத்தில் கட்டுப்பட்டவர்களாக ஆவார்கள். அதே போன்று எங்களோடு எத்தனை கோத்திரத்தார்கள் சேருவார்களோ அவர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கட்டுப்பட்டவர்களாக ஆவார்கள். எல்லோருமே இந்த ஒப்பந்தத்தினுடைய நிபந்தனைகளை பேணி நடக்க வேண்டும். 4 சொன்னார்கள், யாராவது மக்காவிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு ஓடி வந்தால் நீங்கள் அங்கே மதீனாவிலே அவர்களை தங்க வைக்கக்கூடாது, திருப்பி மக்காவுக்கு அனுப்பிவிட வேண்டும். உங்களில் யாராவது மதீனாவிலிருந்து தப்பி மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், மதீனாவிலிருந்து வருபவர்களை நாங்கள் திருப்பி அனுப்பி வைக்க மாட்டோம், மக்காவில் தான் வைத்திருப்போம். ஆனால் மக்காவிலிருந்து யாராவது தப்பி வந்தால் மதீனாவுக்கு அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும். இப்படி 4 நிபந்தனைகளை இட்டார்கள். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பல நிபந்தனைகள், இதில் குறிப்பாக கடைசி நிபந்தனை முஸ்லிம்களுக்கு முற்றிலும் எதிரானது. வெளிப்படையாக பார்த்தால் அதுதான், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பி வைத்து விட வேண்டும் மீண்டும் மக்காவுக்கு. ஆனால் மதீனாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார், அத்துணை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள், சரி என்றார்கள். அந்த உடன்படிக்கைகள் எழுதப்பட்டது, கையெழுத்தானது. இந்த 4 நிபந்தனைகள் இப்பொழுது எப்படி திரும்பி செல்ல முடியும், சஹாபாக்களுக்கு வீர நிற்க முடியவில்லை. உண்மையிலேயே இந்த வருஷம் நாங்கள் எஹராம் கட்டிட்டு வந்துட்டோம், எப்படி நாங்கள் திரும்பி செல்ல முடியும்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மொட்டையடித்துக் கொண்டு உங்களுடைய பனிப்பிராணிகளை அறுத்து விடுங்கள், 3 சொன்னார்கள். ஆனால் எந்த நபி தோழரும் அசையவில்லை, நபியினுடைய உத்தரவுக்கு அவர்கள் மாறு செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், என்ன சொல்வதென்று தெரியாமல். அதற்கு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவியிடத்திலே சென்று இது சம்பந்தமாக பேசினார்கள். அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லுங்க, நீங்க முதல்ல மொட்டையடிங்கன்னா, நீங்கள் முதலில் மொட்டையடியுங்கள், உங்களுடைய பழிப்பிராணியை அறுத்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செய்தார்கள், மொட்டையடித்தார்கள், பழிப்பிராணியை அறுத்தார்கள், அத்தனை பேரும் எஹராமை கடைந்து விட்டார்கள். இதிலே பல சஹாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு வேதனை. காப்பிர்களிடத்திலே எதிர்களிடத்திலே எப்படி இப்படி அடங்கி போவது? அதிலும் குறிப்பாக அதற்கு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக நபியிடத்திலேயே வந்து பேசினார்கள், ஒரு தர்க்கமே செய்தார்கள். யாரத்தோடல்லா, இது என்ன உடன்படிக்கை? நாம சத்தியத்திலும் அவங்க அசத்தியத்திலும் இருக்கு இல்லையா, எதுக்காக நாங்கள் அடங்கி போறோம்? சொன்னாங்க செல்லந்தாலையை சொல்லும், கண்டிப்பாக நம்ம சத்தியத்தில் தான் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் தான் இருக்கிறார்கள். எங்களின் யுத்தத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டால் சுவர்க்கத்திலும் அவர்கள் நரகத்திற்கும் செல்ல மாட்டார்களா? 2 கேள்வியை கேட்டார்கள். அதில் தோமர் செல்லந்தாலையத்தனம் சொன்னாங்க, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி, அவ்வாறு தான், அதுதான் உண்மை என்று. 3 ஒரு கேள்வி கேட்டாங்க,
அந்த கனவு கண்டேன்னு சொன்னீங்களே, காபத்துல்லாவோ தாவை செய்கிற மாதிரி இப்ப என்ன திரும்பி போக சொல்றீங்க? அப்போ உங்க கனவு என்ன ஆச்சு என்பது போன்ற தொழிலே அவர் கேள்வி கேட்டார். அவன் கனவு எப்போது அவருடைய கனவு பொய்யாகாது, திரும்பி போக சொல்றீங்களேன்னாங்க. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா நான் கனவு கண்டது உண்மை, நான் உங்க இடத்துல சொன்னது உண்மை, ஆனால் நான் இந்த வருத்தமே உம்ரா செய்வோம்னு சொன்னேன். நான் வந்துட்டு இந்த வருத்தமே உம்ரா செய்வோம்னு சொல்லலையே. கனவு கண்டேன், தவாப் செய்வதாக கனவு கண்டேன், காபத்துல்லாவுக்கு உள்ளே செல்வதாக கனவு கண்டேன் என்றுதானே உங்களிடத்திலே சொன்னேன். நான் இந்த வருத்தமே செய்வோம் சொல்லலையே. நாங்கள் அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் கடைசியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எனக்கு என்ன உத்தரவிடப்பட்டதோ அதைத்தான் செய்ய முடியும். வேகத்தில் இருந்தார்கள் அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாந்தப்படுத்தினார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது வேகப்பட வேண்டிய தருணம் அல்ல, இது வேகப்பட வேண்டிய தருணம் அல்ல. நீங்கள் இந்த உடன்படிக்கையை உங்களுக்கு வெளிப்படையாக பலகீனமாக இருந்தாலும் இதுதான் இஸ்லாத்தினுடைய வெற்றி என்பதை அந்த பயணத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது அல்லாஹ் சூரால் பதகை இறக்கி வைத்தான். இன்னா பதஹனா லக பதஹம் முபீனா, நபியே நாம் உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்து விட்டோம். பதில் யுத்தத்தில் அப்படி சொல்லவில்லை, உகதி யுத்தத்தில் அப்படி சொல்லவில்லை, கந்தத் யுத்தத்தை பற்றி அப்படி சொல்லவில்லை. இங்கே யுத்தமும் நடக்கவில்லை, வெளிப்படையாக வெற்றியும் இல்லை என்பது மட்டுமல்ல, பணிந்து சென்றார்கள், பணிந்து சென்றார்கள். எந்த அளவுக்கான சூழல் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒப்பந்தம் கையெழுத்து கூட ஆகவில்லை, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, முடிவாகிறது. அந்த சமயத்தில் யார் தூதுவராக வந்தாரோ, சுஹைலுபுன் அம்ரு அவருடைய மகனார் அபு ஜந்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கைகளை விலங்கோடு வந்து விழுந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே. யார் சூழல்லா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னை வஞ்சிக்கிறார்கள், என்னை சித்திரவதைப்படுத்துகிறார்கள், அந்த கொடூரத்திற்கு மத்தியில் நான் அவர்களோடு வாழ முடியாது, என்னை பாதுகாத்துக்கு என்று காப்பாற்றிக்கிறேன். நான் சுஹைலுபுன் அம்ரு சொன்னார், ஒப்பந்தம் செய்ய வந்தவரால் தான் தகப்பனார் அபு ஜந்தல் அவருடைய மகன், இது ஒப்பந்தத்திற்கு முரண், எங்களுடைய ஒப்பந்தத்தில் என்ன பேசி இருக்கிறோம், மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பிவிட வேண்டும், மதீனாவிலிருந்து யாராவது வந்தால் திருப்பி அனுப்ப மாட்டோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையானால் முதலாவது அபூஜத்தில் திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சொன்னாங்க, இன்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகலையே, முடிவாக இல்லை, பேசிட்டோம், நம்ம பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டது. திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தார்கள், சுஹைலுபுன் அம்ரு உறுதியாக இருந்தார்கள், அபு ஜந்தலை திருப்பி அனுப்பவில்லை, ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து ஆகாது, இந்த உடன்படிக்கை நிறைவேறாது என்பதிலே பிடிவாதமாக இருந்தார் சுஹைலுபுன் அம்ரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு ஜந்தல் தன்னை திரும்பி போயிருந்த, என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறீர்கள், எதிரிகளிடத்தினால் என்னை ஒப்படைக்கிறீர்கள், என்னை சித்திரவதை செய்வார்களே, என்னை கொடுமைப்படுத்துவார்களே, என்னை கொடூரமாக தாக்குவார்கள், கையிலே விளங்கிட்டு என்னை இப்படி கேவலப்படுத்துகிறார்களே, அப்படிப்பட்ட கொடூரக்காரர்களிடத்திலா யாரெல்லாம் என்னை அனுப்புகிறீர்கள். வார்த்தைகள் பரிதாபகரமான வார்த்தைகள், அந்த காட்சியை கண்டால்தான் அது எவ்வளவு வேதனைக்குரியது என்று தெரியும். பேசுவதற்கும் சொல்வதற்கும் யதார்த்தமாக இருக்கலாம், அவ்வளவு பெரிய வேதனையோடு சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எதுவுமே செய்ய முடியவில்லை. சொன்னாங்க ஒரே ஒரு வாசகம், இஸ்பிர் வஹ்தஸிப், சபுர் செய்யுங்கள், வஹ்தஸிப் நன்மையை நாடுங்கள், அதை வெறும் கொடூரமாக பார்க்காதீர்கள், வெறும் சித்திரவதையாக பார்க்காதீர்கள், வெறும் கஷ்டமாக பார்க்காதீர்கள், இதிலும் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தருவான், உங்கள் நன்மையை நாடுங்கள், இஸ்பிர் வஹ்தஸிப். ஏனென்றால் இப்படி ஒரு ஒப்பந்தம் நாம் செய்து விட்டோம், இந்த ஒப்பந்தத்திற்கு முரண் செய்ய முடியாது, இஸ்பிர் வஹ்தஸிப், பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்துணை சோதனைகளிலும் நீங்கள் நன்மையை ஆதரவு வையுங்கள், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தத்தை கொடுப்பான். இன்னல்லாஹு ஜாஇலுன், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நாளை இப்படி ஏற்படுத்துவான், ஒரு காலம் இப்படி வரும், உங்களுடைய கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், உங்களுடைய எல்லா விதமான சோதனை வேதனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், அல்லாஹ் ஒரு நாளை ஏற்படுத்துவான், நீங்கள் தபூர் செய்யுங்கள், திரும்பி செல்லுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு வழி இல்லாமல் அபூஜந்தல் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஒப்பந்தத்திற்கு முரண் செய்யவில்லை, வெளிப்படையான சோதனைகளை சகித்துக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அதைத்தான் சொன்னான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, இது தெளிவான வெற்றி என்று சொன்னான். இந்த வெற்றி எது? பதிலே சொல்லாத வார்த்தை, உகதிலே சொல்லாத வார்த்தை, கந்தத்திலே சொல்லப்படாத வார்த்தை,
சுலகை ஹுதைபியாவில் எல்லாம் சொன்னான் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கையின் மூலமாக இஸ்லாம் சர்வதேச அளவில் பேசப்பட்டது, சர்வதேச ரீதியாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வலிமை கிடைத்தது என்பது சரித்திரம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை சமயத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 3000 பேர் தான் இருந்திருக்க வேண்டும், வந்தவர்கள் 1500 பேர். அப்படி கூட டபுளாக போட்டால் கூட ஒட்டுமொத்தத்தில் 3000 பேர் தான் இருந்திருக்க வேண்டும் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை சமயத்திலே. ஆனால் எப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதோ 2 ஆண்டிலே அதை முறித்தவர்கள் அவர்கள் தான், உடன்படிக்கையை முறித்தார்கள். உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக அல்லாஹ் மக்காவை வெற்றி கொள்ள செய்தான். அந்த மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது 2 ஆண்டிலே நபியோடு இருந்தவர்கள் 10,000 சஹாபாக்கள். எப்படி இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவுகிறது? இதைத்தான் அல்லாஹ் பெரிய வெற்றி என்று சொல்லுகிறான். இஸ்லாத்தை யாருக்கும் நிர்பந்திக்கவில்லை. 10 ஆண்டு காலம் உடன்படிக்கையிலே ஓய்வு, அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். யார் 10 ஆண்டு காலம் யுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களுக்கும் அங்கிருந்துதான் வேலை ஆரம்பமானது. அவர்கள் ஓய்வு பெறவில்லை, இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினார்கள். இஸ்லாம் பரவலாக பேசப்பட்டது, மக்காவிலும் பேசப்பட்டது. பல மன்னர்களுக்கு கடிதங்களை எழுதினார்கள். இதிலே 7ஆம் ஆண்டு அடுத்த வருடம் உலக தலைவர்களுக்கு, உலக மன்னர்களுக்கு, பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு கடிதம் எழுதினார்கள். இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், இஸ்லாத்தின் பக்கம் வந்து விடுங்கள், இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை எடுத்துச் சொன்னார்கள். இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை தாவத் கொடுத்தார்கள், சாரை சாரையாக இஸ்லாத்திற்குள் வந்தார்கள். இதுதான் இஸ்லாத்திற்கான மிகப்பெரிய வெற்றி. வெளிப்படையான வெற்றி என்பது பெரிய வெற்றி அல்ல, மானசீகமான வெற்றி. இஸ்லாத்திற்கும் விரும்பி வந்தார்கள், விரும்பி அவர்களாக விரும்பி வந்தார்கள். இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. 10 ஆண்டு காலம் யுத்தம் நிறுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, முஹம்மதவுக்கும் அம்பலம் அர்ரா, நீங்கள் யுத்தம் செய்ய செல்வது கிடையாது, அவர்கள் தான் உங்களை அடிக்க வந்தார்கள், நீங்கள் எதிர்த்துத்தான் சென்றீர்கள். இதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, இந்த உடன்படிக்கையால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அடுத்த வருடம் உம்ராவுக்கு வரலாம் என்று அனுமதி கொடுத்து விட்டார்களே, இதுவே அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி. உங்களை ஒரு சமுதாயமாகவே பார்க்கவில்லை, உங்களை அவர்கள் ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை, காலில் வைத்து நசுக்க நினைத்தார்கள். ஆனால் இன்று உங்களிடத்திலே வந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள் என்றால் இது அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி. இறங்கி வந்தது, அவர்கள் தான் நினைத்துக் கொண்டார்கள், நாங்கள் தான் காபத்துல்லாவுக்கு ஏகபோக அதிகாரம் பெற்றவர்கள், யாரும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் வர முடியாது என்று நினைத்தவர்கள் இன்று அடங்கி போனார்கள். அடுத்த வருடம் காபத்துல்லாவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இது அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி இல்லையா? இஸ்லாம் பேசப்பட்டது. அந்த காலத்திலே மக்காவில் இருந்து 3 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், முக்கியமான நபர்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் தலஹா ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 3 சஹாபாக்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். காலித் பின் வலீத் யாரு தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட காரணமாக இருந்தவர் அந்த காலித் பின் வலீத். காலித்பின் வலீதினுடைய சித்தத்தால் தான் முஸ்லீம்கள் சகிதாக்கப்பட்டார்கள், தோல்விக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதே காலித்பின் வலீத் உலகைய ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருவதை பார்த்து சொன்னார்கள், நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடந்தது. அந்த 3 சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை மக்காவினுடைய ஈரக் குலைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் அல்லாஹ்வும் ஃபத்ஹை முபீன், இது பெருவெற்றி, இது ஒரு தோல்வி அல்ல. சிறு சோதனைகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். சபுரு செய்யுங்கள், நீங்கள் நன்மையை ஆதரவு வையுங்கள், ஒரு நேரம் வந்தால் கொடுப்பான். அதை 2 ஆண்டு காலத்தில் எல்லாம் நிறைவேற்றி காட்டினான். இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு செல்லும் பொழுது 124,000 சஹாபாக்கள் இருந்தார்கள். அவ்வளவு வேகமாக இஸ்லாம் பரவியது. இது எதன் காரணமாக?
இந்த உடன்படிக்கையின் காரணமாக. எனவே உண்மையான வெற்றி, தெளிவான வெற்றி என்பது இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இஸ்லாம் பரவலாக பேசப்பட வேண்டும், இஸ்லாம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், யாரையும் நிர்பந்தித்து இஸ்லாத்தில் நுழைக்க கூடாது, இஸ்லாத்தினுடைய நல்ல தன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும், மக்கள் சாரி சாரியாக இஸ்லாத்துக்குள் வர வேண்டும், இஸ்லாத்தினுடைய உண்மைத்துவத்தை புரிய வைக்க வேண்டும், இஸ்லாம் தான் சத்தியமானது, இந்த உலகத்திலும் சரி மரணத்திற்கு பிறகும் சரி இஸ்லாத்தை தவிர, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலை தவிர வேறு எதிலும் வெற்றி நிச்சயமாக கிடையாது என்பதை உலக மக்களுக்கு உணர வைக்க வேண்டும். அது சுலஹே ஹுதைபியா உடன்படிக்கை உதவியது போன்று கியாமத் வரையிலும் நமக்கு உதவி செய்யும். மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அறிமுகப்படுத்தி அதிலே இஸ்லாத்தை மக்களை நுழைய செய்தால் அதிலே மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கியாமத் வரையிலும் இஸ்லாம் தான் மேலோங்கி இருக்கும். அல்லாஹு தஆலா ரசூலை அனுப்பியது அதை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். தன்னுடைய ஆதாரத்தை கொண்டு, தன்னுடைய வலிமையை கொண்டு, தன்னுடைய உத்வேகத்தை கொண்டு கியாமத்து வரையிலும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் மேலோங்கி இருக்கும். அதற்கு நாம் காரணஸ்தர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை அதற்கு காரணமாக ஆக்கியல்வானாக. முழு உலகத்திலும் ஹிதாயத்தை, இஸ்லாத்தை வேகமாக பரவ செய்தல்வானாக. அதை நம் கண்கூடாக பார்க்க செய்தல்வானாக. வாக்குறுதாவான